அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 30. இன்னைக்கு தினமணி செய்தித்தாளில் என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ முதல்ல எடுத்தோடனே பார்த்தோம்னா, உதகை கொடைக்கானல் செல்ல இ பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போயிட்டு இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த வழக்கு ஒட்டிதான் சில அறிவுரைகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில உதகை மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் பார்த்தோம்னா, கோடை காலமா இருக்கனால அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய எண்ணிக்கையை விசாரிச்சப்போ, அந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அளவு கடந்து அதிகமா இருக்கனால அது உள்ளூர் மக்களுக்கும் பாதிப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கும் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறனால, இந்த சுற்றுலா பயணிகளின் வரத்து அப்படிங்கிறத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இ பாஸ் அப்படிங்கிற நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 2 மாசத்துக்கு தான், சரிங்களா? எப்பனா மே 7 இருந்து ஜூன் 30 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர் தான், ஓகேவா? ஸோ டூரிஸ்டோட இன்ஃப்ளோவை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு ஒரு செய்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட செய்தியாக பார்த்தோம்னா, கேரள வனத்துறையுடன் இணைந்து நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு. நீலகிரி வரையாடை பத்தி நமக்கு தெரியும், தமிழகத்தோட ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம், நீலகிரி தார் இல்லையா? இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி போன்ற காப்பியங்கள் எல்லாம் இதை பத்தின குறிப்புகள் இருக்கு. நமக்கு பட்டினப்பாலை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, நற்றிணை, ஐங்குறுநூறு போன்ற இந்த 15 மேல்கணக்கு நூல்கள்லையும் இதை பத்தின குறிப்புகள் எல்லாம் காணப்படுது, ஓகேங்களா? நீலகிரி வரையாடு, நீலகிரி அந்த பகுதிகளில் தான் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் அதுக்கு நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீலகிரி வரையாடு தினம் அப்படின்றத அக்டோபர் 7 தான் நீலகிரி வரையாடு தினம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஓகேங்களா? ஏன் அக்டோபர் 7 அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ERC டேவிடார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், டேவிட் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி டேவிடார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த நீலகிரி வரையாடுகள் பத்தின ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சார். 1975 ஆண்டிலேயே இந்த நீலகிரி வரையாடு பத்தின ஸ்டடீஸை வந்து எடுத்து வந்திருப்பார், ஓகேங்களா? அதனாலதான் அவரோட பிறந்த நாளா இருக்கக்கூடிய அக்டோபர் 7 நம்ம நீலகிரி வரையாடு தினமாக கொண்டாடிட்டு வரோம். ஸோ 2023ல வந்து தமிழக அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, நீலகிரி வரையாடு திட்டம், ப்ராஜெக்ட் நீலகிரி தார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல இந்த நீலகிரி வரையாடு, அதனுடைய இருப்பிடம், வாழ்விடம், அதனுடைய எண்ணிக்கை, அதை காப்பாற்றுறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாமே வந்து அதற்கு கீழே வந்து வந்திருக்கும். இந்த நீலகிரி வரையாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்ம கிட்ட கையில டேட்டாஸ் இல்லை, ஓகேங்களா? சரியான தரவுகள் இல்லாதனால என்ன பண்றாங்க, நமக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறமா. அதனாலதான் இப்ப என்ன பண்றோம்னா, நம்ம கேரள வனத்துறையோட சேர்ந்து ஒரு கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த நீலகிரி தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீலகிரி வரையாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு என்டேஞ்சர் ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளோட இந்தியாவில் என்ன சட்டத்து கீழே இது பாதுகாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட், ஓகேங்களா, ஷெட்யூல் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டோட வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, அதுல ஷெட்யூல் 1க்கு கீழே தான் இந்த நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது பாதுகாக்கப்படுது, ஓகேங்களா? ஸோ அதனுடைய எண்ணிக்கை அதுதான் இந்த இடத்துல செய்தியாக கொடுத்துருக்காங்க. கேரளா வனத்துறை, இந்திய வனவிலங்கு நிறுவனம் மற்றும் தமிழகத்தோட அந்த வனத்துறை இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுக்க போறாங்க, சரிங்களா? ஸோ அது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கணக்கெடுப்பின் முடிவுகள் வந்து நமக்கு நீலகிரி வரையாடு இனத்தை பாதுகாப்பதற்கான திட்டமிடல் மற்றும் மேலாண்மைக்கான முக்கிய அடிப்படை தரவுகளை வழங்கும் என்று அவர் பதிவிட்டுள்ளார். யாருன்னா, நம்மளுடைய வனத்துறை செயலர் சொல்றதா சொல்றாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கணக்கெடுப்பின் முடிவுகள் நமக்கு எதுக்காக பயன்படும், அந்த நீலகிரி வரையாடு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான பிளானிங்ல பயன்படும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட், இந்த ஸ்பீஷீஸோட மேனேஜ்மெண்ட்ல பயன்படும். மேலாண்மைக்கான முக்கிய அடிப்படை தரவுகளை நமக்கு தரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் இந்த நீலகிரி தார் இருக்குன்றதை தெரிஞ்சாதான் அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு எப்படி ஹேபிடேட்டை உண்டாக்கணும், அது எப்படி நம்ம
அதனுடைய பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பாப்புலேஷன் கவுண்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் அதெல்லாம் பண்ண முடியும் சரிங்களா. எந்த இடத்துல அது அந்த பாப்புலேஷன் கவுண்ட்ல நிறைய டிஃப்ரெண்ட் ஜோன்ஸா பிரிச்சிருப்பாங்க நமக்கு, ஜோன் ஒன், ஜோன் டூ, ஜோன் த்ரீ எக்ஸாம்பிளுக்கு இருக்குன்னா, எந்த ஜோன்ல அதிகமா இருக்கு, இந்த ஜோன்ல ஏன் கம்மியா இருக்கு. இப்ப கம்மியா இருக்க ஜோன்ல அந்த நீலகிரி வரையாடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன மாதிரியான பிளான்டேஷன் இருக்கணும், என்ன மாதிரியான அந்த ஒரு டெவலப்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பிளான் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்போ அதுக்கெல்லாம் டேட்டா தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறத நடத்த போறாங்க சரிங்களா. ஸோ அதுதான் இந்த செய்தியில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மற்றபடி பார்க்குறப்ப திருக்குறள் பார்த்துரும். ஸோ இன்னைக்கு திருக்குறளை பார்க்குறப்போ வெப்ப அலைகள்னால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது இல்லையா. ஸோ அதை சார்ந்து ஒரு எடிட்டோரியல் வந்திருக்கும், அதுக்காக தான் இந்த குறளை கொடுத்துருப்பாங்க. எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய், வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. அதாவது நமக்கு என்ன ஒரு எதிரதா காக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வரக்கூடியதை முன்பே அறிந்து காத்து கொள்ளக்கூடிய அறிவுடையவருக்கு வந்து, வரக்கூடியதை முன்பே அறிஞ்சு நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷனை எடுத்து ரெடியா இருக்காங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அறிவுடையவருக்கு அவங்க நடுங்கும்படியாக இருக்கக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது எதுவும் இருக்காதுன்றதான் சொல்ல வர்றாங்க. திருக்குறள் எண் 429 அதிகாரம் அறிவு உடைமை. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மற்ற செய்திகள் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ வேறு எதுவும் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ பார்த்த செய்திகள் இன்னஃபாக இருக்கும். அண்ட் நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.